வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி அஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று ஜோதிடம் சார்ந்த செயல்பாடு ஒன்றை காண்போம். நாம் நீசபங்க ராஜயோகம் பற்றி ஏற்கனவே பார்த்துள்ளோம். இன்று கிரகங்களின் நீசநிலை பற்றி மட்டும் இன்று காண்போம். நவகிரகங்கள் உச்சநிலையில் பூரண பலமும் நீசநிலையில் பலக்குறைவும் அடைவார்கள். ஒவ்வொரு கிரகமும் உச்சம் பெறுவற்றுக்கு அஸ்தமத்தில், அதாவது ஏழாவது வீட்டில் நீசநிலையை அடையும். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நீசநிலை பெற்றாலும் அதில் குறிப்பிட்ட பாகையில் மட்டுமே பரம நீசநிலையை அடைகிறார்கள். சூரிய பகவான் துலா ராசியில் 10 பாகையிலும், சந்திர பகவான் விருச்சிக ராசியில் 3 பாகையிலும், செவ்வாய் பகவான் கடகராசியில் 28 பாகையிலும், புத பகவான் மீன ராசியில் 15 பாகையிலும், குரு பகவான் மகர ராசியில் 5 பாகையிலும், சுக்கர பகவான் கன்னியில் 27 பாகையிலும், சனி பகவான் மேஷ ராசியில் 20 பாகையிலும் நீசநிலை அடைகிறார்கள். ராகு மற்றும் கேது பகவான் ரிஷபத்தில் 20 பாகையில் பரம நீசநிலையை அடைகிறார்கள். ஒரு கிரகம் நீசநிலை பெற்றால் அக்கிரகம் பெற்ற ஆதிபத்தியம், ஸ்தானம், காரகம் ஆகியவற்றின் பலத்தை குறைக்கும். நீசநிலையில் இருக்கும் கிரகத்தின் ஸ்தானம் பெற்ற கிரகமும் பலக்குறைவு ஏற்படும். நீசநிலையில் இருக்கும் கிரகத்தின் பார்வைப்படும் பாவகமும் கெடும். இரண்டு நீசகிரகங்களுக்குள் ஏற்படும் பார்வை பரிமாற்றம் உச்சபலனை செய்யும். அதாவது பரம நீசநிலை பாகையில் இருக்கும் பொழுது மட்டுமே. நீசநிலை பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றாலோ அஸ்தங்கம் பெற்றாலோ யோகமே புரியும். இரண்டு நீசநிலை பெற்ற கிரகங்கள் பாவ பரிவர்த்தனை பெற்றாலும் கெடுபலனையே செய்யும். அதாவது இந்த கிரகங்கள் ஒவ்வொரு இடத்தில் நின்றால் என்னென்ன பலன் என்று பார்க்கலாம். லக்னாதிபதி நீசநிலையில் பெற்றாலும், லக்னத்தில் நீசை பெற்ற கிரகங்கள் என்றாலும் ஜாதகரின் ஒழுக்கத்திற்கு பங்கம் வரும். எண்ணம் தெளிவாக இருக்காது, உடல்நிலையும் சீராக இருக்காது. பொதுவாக மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் எந்த கிரகமும் நீசநிலை அடைவதில்லை. இரண்டாம் அதிபதி நீசநிலை பெற்றால், இரண்டாம் பாவத்தில் நீசநிலைக்கு பெற்ற கிரகம் நின்றாலும் தனவரவு தடைபடும், பாகப்பிரிவினை ஏற்படும், காதல் முறிவு போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதேபோல் மூன்றாம் அதிபதி நீசநிலை பெற்றாலும், மூன்றில் நீசம் பெற்ற கிரகம் நின்றாலும் தைரியம் வீரியம் குறையும், தீய செயல்கள் புரியும் எண்ணம் உண்டாகும், சகோதரர் ஒற்றுமை தொல்லையே தரும். நான்காம் அதிபதி நீசநிலை பெற்றாலும், நாளில் நீசம் பெற்ற கிரகம் நின்றாலும் தாய் நலம் கெடும், கல்வி குறையும், வீடு வாகன யோகம் தடைபடும். ஐந்தாம் அதிபதி நீசநிலை பெற்றாலும், ஐந்தில் நீசம் பெற்ற கிரகம் நின்றாலும் குழந்தைகள் நலம் கெடும், பெற்றவர்களை மரியாதை பிள்ளையாக இருப்பார்கள். சிலர் பூர்வீக குறைகளால் குடும்பம் சிதறும், வயிற்று உபாதை உண்டு. ஆறாம் அதிபதி நீசநிலை பெற்றாலும், ஆறில் நீசம் பெற்ற கிரகம் நின்றாலும் தீராத நோய், தொடர்ந்த கடன், நீண்ட நாள் வழக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நிலையில்லா தொழில், அடிக்கடி வீடு, வாகன மாற்றம், சீரற்ற பணவரவு போன்ற பலன் நடைபெறும். ஏழாம் அதிபதி நீசநிலை பெற்றாலும், ஏழில் நீசம் பெற்ற கிரகம் நின்றாலும் முறையற்ற சிநேகத்தால் அவதி உருவார் ஜாதகர். ஒழுக்கம் கெடும், வரும் களத்திரம் ஏதாவது ஒரு குறைபாட்டுடன் அமையும். இல்லையில் களத்திரத்தின் அதிகாரப்படியில் ஆளுமையில் ஜாதகர் அவதியுறுவார். எட்டாம் அதிபதி நீசநிலை பெற்றாம், எட்டில் நீசநிலை கிரகம் பெற்ற நின்றாலும் ஆயுள் விருத்திக்கு தோஷமாகும், விபத்து கண்டங்கள் ஏற்படலாம், இறப்பு அமைதியானதாக அமையாது. ஒன்பதாம் நிலை இந்த இடத்தில் நீசம் பெற்ற கிரகம் நின்றாலும், அந்த அதிபதி நீசம் பெற்றாலும் தந்தைக்கு கஷ்டம், அவரின் ஆயுள் குறையலாம், பிதிர் சொத்துக்கள் அழியும், பூர்வீக குறைகளால் அவதியுற நேரும். பத்தில் நீசநிலை பெற்ற கிரகம் நின்றாலும், பத்தில் அதிபதி நீசம் பெற்றாலும் ஜாதகரின் கௌரவத்திற்கு பங்கம் வரும், செய்யாத குற்றத்திற்கு பழியேற்க நேரும். வறுமையால் அல்லது அவமானத்தால் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று முன்னேறுவார். பதினொன்றில் நீசநிலை பெற்ற கிரகம் நின்றாலும், பதினொன்றாம் அதிபதி நீசநிலை பெற்றாலும் தீயவர்களின் நட்பால், தீய செயல்களால் ஈடுபடுதல், சில நேரம் லாபம் அடைவர், பல நேரம் நஷ்டம் அடைவர். அன்றாட வாழ்க்கை கூட சிரமமாக இருக்கும். பன்னிரெண்டாம் இடத்தில் நீசநிலை பெற்ற கிரகம் நின்றாலும், பன்னிரெண்டாம் அதிபதி நீசநிலை பெற்றாலும் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு கூடும், அல்லது கீழக்கி ஓட்டல்கள் போன்ற தொழில் அமையும். போக சுகம் பெற தடை ஏற்படும், போகத்தை முறையற்ற வகையில் ஜாதகர் அனுபவிப்பார். இந்த கெடுபல்கள் யாவும் நீசநிலை பெற்ற கிரகம் நீசநிலை பெறாத வரையில் சிரமமே. நீசபங்க ராஜயோகம் பெறும்பொழுது இந்த கஷ்டங்கள் யாவும் சந்தோஷமாக மாறும். ஆக இந்த நீசம் பெற்ற கிரகம்